கடவுள் யார் என்று விளக்கம் சொல்லும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிராமணி சாமிக்கு நகர் ராமலிங்க சாமி தான், அவருக்கு நகர் யாரும் கிடையாது, அவர் தான். அதே மாதிரி பதஞ்சலி முனினா பதஞ்சலி முனிவர் தான், தனக்கு அதுதான் கடவுள், அவன்தான் கடவுள் என்று ஒரே தன்மையாக இருப்பவன் கடவுள். நரை இல்லை, திரை இல்லை, காமம் இல்லை, பசி இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, மரணம் இல்லை. பெறும் இப்போ ஏற்பட்டவருடைய ஆசையை பெறுவதற்கு தான் இந்த நம்ம இந்த விளையாட்டு நடத்திக்கிட்டு இருக்கு. நம்ம தோற்று போட்டி தொகுப்பு இருக்குது, 131 மகான்கள், அத்தனை பேரும் ஜீவகாரண்யம் உள்ளவர்கள், தயவு உள்ளவர்கள். தயவு இல்லாமல் ஒருவன் ஞானியாக முடியாது. ஏன் தயம் மற்றவனுக்கு வரமாதிரி தயவு செஞ்சு வரல, நிறைய பணம் இருக்குது, கையில் காசு இருக்குது, சாப்பாடு ஆக்கியிருக்கு, சாப்பிட்டு போகணும்னு சொல்ல யோக்கியம் இருக்காது, சொல்லவே முடியாது அவனால். என்னடா வீட்டை சாப்பாடு இருக்குது, சமைச்சிருக்கிறான், வந்து இருந்த வந்தவன் நம்ம நோய்க்கு வந்தவனே சாப்பிட்டு போன்னு சொல்கிறதுக்கு அறிவே வராது, வரவே வராது. என்ன காரணம், மீண்டும் மீண்டும் நரகத்துக்கு போகிறான்னு அர்த்தம். இந்த பணம் வீட்டில் இருக்குது, அரிசி மூட்டை கணக்கு அரிசி இருக்குது, சோறு ஆக்கியிருக்கு, அந்த சாப்பாட்டு நேரத்துக்கு வரானா சாப்பிட்டு போன்னு சொல்ல யோக்கியதே இல்லாதவன். என்ன காரணம், ஆசி இல்லாதவன். ஆசி உள்ளவன் தான் அதை அந்த வார்த்தையை சொல்லுவான், இருக்க சோறு சாப்பிட்டு போன்னு சொல்லுவான், இல்லைன்னா மனசு வராது. மனம் வரா அப்படி அது சாப்பிட்டு போன்னு சொல்லக்கூட அறிவு இல்லாதவனுக்கு பிறவி இருக்கத்தான் செய்யும். இந்த அறிவு எப்படி வரும்னா, எல்லா சுவாந்தமே வடிவம் நமக்கள், அன்பு அறம் எல்லா வகை அந்த குணப்பண்புலே உயர்ந்தவர்கள் அவர்கள். இப்போ ராமலிங்க சாமிகள்லாம் ஞானிகள்லாம் உயர்ந்த குணப்பண்பு உள்ளவர்கள். அந்த உயர்ந்த குணப்பண்பு இதுன்னா தயை, விட்டு கொடுத்தல், அனுசரித்து போதல், மன்னித்தல் போன்ற உயர்ந்த லட்சியத்தை ஜலிச்சவாதிகள். இப்பேற்பட்ட ஒரு பண்பாளர்கள் ஞானிகள், அவரை பூஜிக்கிறோம். நம்ம வணங்குகின்றவன் பண்பாளன், நம்ம வணங்குகின்றவன் பெருந்தன்மையானவன், நம்ம வணங்குகின்றவன் காமத்தையும் கோபத்தையும் பொடி பொடி ஆக்கினவன், நம்ம வணங்குகின்றவன் மரணத்தை வென்றவன், நம்ம வணங்குகிற நம்ம எதை கேட்டால் தரக்கூடியவன். நம்ம கல்வி இல்லாதவனாக இருக்கலாம், இந்த உலகத்தில் எந்த மொழியிலும் பேசலாம். ராமலிங்க சாமியை பூஜித்து ஆசி பெற்றால் உலகத்தில் எல்லா மொழியும் பேசலாம், கல்லாதவன் பேசுவான். எல்லா மொழிகளும் அவர்களால் உருவாக்க முடியும், எல்லா மொழியிலும் பேசுவார்கள். ஒரு மொழியை பல மொழிக்கும் இடம் கொடுக்கும். அது என்ன முடியும்னா, சும்மா இருந்தா ஒரு மொழியை பல மொழிக்கும் இடம் கொடுக்கும், அந்த ஒரு மொழியை மலம் ஒழிக்கும், ஒழிக்கும் என்று உரைத்த குருமொழியை மலை இலக்கு. மற்ற மொழியெல்லாம் கோடின்றி வட்டாடல் கொள்கும் கண்டாய், கருமொழி உனக்கு இங்கில்லை, மொழிக்கு மொழி ருசிக்க கரும்படையே சொல்கொடு உன்னை காட்டவும் கட்டணை, மேல் தருமொழி உனக்கு இங்கில்லை அப்படின்னு சொன்னார். ஆக இந்த ஒரு மொழியே பல மொழிக்கு இடம் கொடுக்கணும். சும்மா இருந்தான் யார் சொல்லணும், ராமலிங்க சாமி சொல்லணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.